ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க, நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப செய்யறது ரொம்பவும் ஈஸி, ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசை ஆட் பண்ணி பொரிய விட்டுட்டு ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு 2 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக. ஸோ இதுக்காக 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது ஸ்மாஷ் ஆகிறது வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். இது நல்லா சாட்டே ஆன உடனே இதில் நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ இது மார்னிங் டிஃபனுக்காக பண்ணுறேன், அதனால 1/4 கிலோ மட்டும் ஆட் பண்ணி இதை நான் செய்துக்கிறேன். ஸோ மட்டன் நல்லா வதங்கிறது வரைக்கும் நல்லா 2 சைடும் திருப்பி வதக்கிட்டு இது நல்லா வதங்கின உடனே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதோட மசாலாஸ் அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா இதில் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். ஸோ ஊற்றிட்டு இதை மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ வந்து மட்டன் நல்லாவே ரொம்ப ஸ்பாஞ்சியாக வெந்திருக்கும். இப்போ இதுக்கு 1/2 அரவை அரைக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசை ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நம்மளோட மட்டன் குழம்பு வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்னும் இந்த தேங்காவை ஊற்றுனா ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் குழம்பு ரெடி. ஸோ இந்த தேங்காயும் அரைச்சி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸி ஜாரையும் கழுவி இதில் ஊற்றிட்டு இது நல்லா 1 கொதி வந்த உடனே இதில் மல்லியில் தூவி இறக்குனா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட செட்டிநாடு மட்டன் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஈவன் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.